நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்னைக்கு சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்து ஜென்ரலாக பண்டிகை எப்போ பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி நான் பண்ணுறது கோகுலாஷ்டமிக்காக ஒரு ஸ்வீட் நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சேன். என்ன பண்ணுறதை யோசிக்கும் போது இந்த ஞாபகம் வந்தது. இது வந்து 7 கப் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து 7 கப்பு நம்ம போட போகிறோம். அதில் மெயினாக என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து கடலை மாவு 1 கப்பு, தேங்காய் துருவல் அணிக்கலாம், நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அது 1 கப்பு, பால் 1 கப்பு, நெய் 1 கப்பு, சர்க்கரை 3 கப்பு, இதெல்லாம் ஒன்று ஒன்றுன்னா இது 3, இது மொத்தம் சேர்த்தா 7 கப் ஆகும். இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலரண்டே இருக்கணும். எல்லாம் சேர்ந்து வரும்போது தட்டில் போட்டுட்டு கட் பண்ணணும். ஆனால் ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து கேக் பண்ணுறதுக்கு ஒரு வாய் அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும், இல்லாட்டி அடி கனமாக இருக்கிற ஒரு வானலை எடுத்துக்கணும். நான் நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வந்துடும். இதில் வந்து முதல்ல வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ், அது மாதிரி ஆயிலியாக இருக்கிறது, நான் நெய் வந்து 1/2 கப்பு சேர்க்குறேன். ஏன்னா இது சேர்த்தா இதில் ஒட்டாமல் நம்ம கிளற முடியும். பாதி இப்போ சேர்க்குறேன், நடுவில் வேணுன்ற போது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பால், நான் வந்து பால் கொஞ்சம் திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். நான் பச்சையாக கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சது. இப்போ இதை முதல்ல கலந்து விட்டுடலாம். அடுத்து கடலை மாவு, இதை வந்து சலிச்சுக்கணும். இதுலேயே சலிச்சிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், கட்டி தட்டாமல் வரும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி பண்ணிக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி 4 ஐட்டம் சேர்த்தாச்சு, நெய், பால், கடலை மாவு, தேங்காய். இப்போ சர்க்கரை மீதி 3 பங்கு சேர்க்கணும், அதை சேர்த்துடலாம். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது முதலே பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டவ்வில் வச்சு கலரும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டி வரும், அந்த கடலை மாவு சரியாக கலந்து கலக்கலை உருண்டை உருண்டையாக இருந்ததுன்னா. ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சுட்டா நம்மளுக்கு கலர வேலை மட்டும்தான் சேர்ந்து வர வரைக்கும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம வந்து கப் கேக் பண்ணலாம். 7 கப் கேக். இப்போ இதை வந்து நம்ம கலந்து விட்டுட்டேன். 10 நிமிஷமாக கலரி இருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. கொஞ்சம் பப்பிள்ஸ் கூட வர ஆரம்பிச்சுடுது. இப்போ வந்து மீதி இருக்கிற நெய்யை சேர்த்து விட்டுட்டு நம்ம கலரிண்டே இருக்கலாம், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இதே ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் திருப்பி ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கலரிண்டே இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்துட்டு உருண்டையாக வரும், நம்ம மைசூர் பாக்குக்கு வரும் இல்லையா, அதே மாதிரி அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம போட்ட நெய் ஃபுல்லாக எடுத்துடுது, திருப்பி வந்து நெய்யை வந்து விட ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரு 15 நிமிஷமாக நான் கலந்துட்டே இருக்கேன். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்ல பெரிய பெரிய பபிள்ஸ் வருது பாருங்கள் சைட்லேருந்து. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு
ஒரு வெண்ணெய் தடவையை பாத்திரம் ட்ரே நான் ரெடியாக வச்சுருக்கேன், அதில் கொட்டணும். ஸோ இப்போ பாருங்கள் சைட்லெல்லாம் கொட்டாமல் அப்படி வந்துகிட்டே இருக்குது. மைசூர் பாக்குனா உடனே கொட்டிடணும். இது வந்து கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இது மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நிதானமாக கொட்டலாம். இதில் வந்து பாகு கெட்டியாகுன்ற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிள் ஈஸி, யார் வேணால் பண்ணலாம், யார் பண்ணாலும் ரொம்ப நல்லா வரும். நல்லா இந்த பபுள்ஸ் வருது பாருங்கள். இதுதான் பதம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சைடில் இப்படி நம்ம கலரும் போது பாருங்கள் பபுள்ஸ் ஒட்டாமல் வருது, வெள்ளையாக இருக்கும் அந்த பபுள்ஸ் சைட்லலாம். இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை எண்ணெய் தடவைய ஒரு ட்ரேயில், நெய் தடவையை ட்ரேயில் போட்டுடுறேன். இதை மாதிரி விழணும். நம்ம கேக் பேட்டர் இருக்குல்லையே அதே மாதிரி. இப்போ வந்து இதை கொஞ்சம் நம்ம டாப் பண்ணணும். ரெண்டு தடவை இதை மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு 1 ஹவருக்கு விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லைன் இது போட்டு வைக்கணும். நம்ம என்ன சைஸ் வெளில வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா சூடாகின பிறகு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மணி நேரம் கழித்து இதை நான் வந்து வெளில போட்டுறதுக்கு அமைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து லைட்டாக சூடாக இருக்குது. நம்ம இப்போ வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம லைன்ஸ் போட்டுடலாம். கட் பண்ண வந்தால் கட் பண்ணி எடுத்துடலாம், இல்லாட்டி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ முதல்ல நான் லைன் போட்டுறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக இப்படி போட்டுக்கலாம், அப்புறம் அது மேலேயே போட்டுடலாம். இதே மாதிரி இங்கேயும் போட்டுடலாம். இது நல்லா ஆறிடுத்து இப்போ நம்ம கட் பண்ண எடுத்துடலாம். நம்ம முதல்ல லைன் போட்டு வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் டீப்பாக டவும் இருக்குது. முதல்ல கார்னர்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும். இந்த ஓரத்தில் மெல்லிசாக இருந்த பீஸ் அதை எடுத்துட்டேன். இப்போது நார்மல் பீஸ் நான் கட் பண்ணுறது போட்டிருக்கேன், அதில் நல்லா டீப்பாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துடுறேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு. இந்த கேக்கில் வந்து எல்லா ஃப்ளேவரும் பிளெண்ட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கு. இது நல்லா சாஃப்டாக இருக்குது, ஏன்னா பால் விட்டதுனால கெட்டியே ஆகலை. ஸோ மைசூர்பாக் கூட கொஞ்சம் விட்டுட்டால் கெட்டியாகிடும். அது கெட்டி ஆகாமல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது வந்து நாங்கள் எங்கள் அம்மாலாம் சின்ன வயசாக இருக்கும்போது இதை பண்ணும்போது நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது எனக்கு. ஆனால் இப்போ வந்து இது ரொம்ப நாள் கழித்து நான் இதை பண்ணுறேன், அதனால் இதோடய ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் ஜென்ரலாக மைசூர்பாக் மட்டும்தான் பண்ணுவேன், இதை ஜென்ரலாக பண்ணுறதே இல்லை. நான் இந்த தடவை வீடியோக்காக பண்ணணும், நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சோம். சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் கூட எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி இல்லாட்டி கோகுலாஷ்டமி வருது, கோகுலாஷ்டமி எதுக்கு வேணால் நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து ஃப்ளாப் ஆகிற சான்ஸே இல்லை, ஏன்னா இது வந்து பதம் வந்து கொஞ்சம் சேர்ந்து வரணும். சேர்ந்து வந்த பிறகு போட்டால் கொஞ்சம் ஆறினா நல்லா கட் பண்ண வருது. இதர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் வந்து இது நம்மளுக்கு கட் பண்ணுற பதத்துக்கு கட்டாயமாக வரும். அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.